ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பெருங்குடி பெஜோ ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் ஒரு ரூமில் இந்த செடி எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது சர்வசாதாரணமாகவும் இருக்கலாம், ஆச்சரியமாகவும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சிட்டியில் உள்ள மக்களுக்கு வந்து இது ஆச்சரியமாக இருக்கும். எப்படி ரூம் வரைக்கும் இந்த செடி வந்து எப்படி வளரும், அது வரைக்கும் இவங்க எப்படி பார்க்காம இருக்கலாம் அப்படின்லாம் நிறையா டவுட்டுங்க வரும். சந்தேகங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நான் வந்து இந்த ஜன்னலில் வந்து இந்த செடி வளர்ந்துருக்கிறது. இது என் பொண்ணுடைய ரூமு. இது பகலெல்லாம் வேலைக்கு போயிடும், நைட்டுக்கு வரவும் ஏசியை போட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ எப்போதுமே இந்த ஸ்க்ரீன் துணி க்ளோஸ்லேயே தான் இருக்கும். நான் வந்து ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். அவ்வளவு இந்த ரூமுக்குள்ளே நான் யூஸ் பண்ணுறதில்ல. நேற்று தான் வந்து சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், எப்போதுமே இந்த ஜன்னலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறியே, வெளி காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணினேன். ஓப்பன் பண்ணும்போது தான் எனக்கு ஒரே பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஜன்னல் முழுக்க இந்த செடி வந்து படர்ந்துருக்கு. என்னடா, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எப்படி இந்த செடி வளரும், நம்ம எந்த செடியுமே வளர்க்கலையே அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியம். எட்டி பார்த்தேன், ஒரே இருட்டாக இருந்துச்சு. எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. நம்ம வந்து ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் பார்க்காம விட்டுட்டோமேனு சொல்லிட்டு எனக்கு ஒரே கவலையாகி போச்சு. எப்படா காலையில் விடியும் விடியும்னு நைட்லாம் தூங்காமல் அதே யோசனையிலே இருந்தேன். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய காயெலாம் நல்லா காய்ச்சி கிடந்துச்சு, பழம் பழுத்திருந்துச்சு. என்ன இது, என்ன செடின்னு வேற எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் போட்டு விடுங்க. சரி, எப்படி இது வந்து ஒரு மாதத்தில் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படியும் இந்த இது விண்டோ போட்டிருந்ததுனால நான் தப்பிச்சுக்கிட்டோம், இல்லைன்னா பூச்சி கீச்சிலாம் கூட வீட்டுக்குள்ளே வரும். சரி, காலையில் விடிஞ்சிருச்சு, பெரிய கத்தியும் அருவாளையும் எடுத்துக்கிட்டு போயிட்டேன். போகும்போதான் பார்த்தா அந்த பழம் வந்து பழுத்திருந்தது தெரிஞ்சிச்சு, நல்ல மஞ்சள் கலரில் பழுத்திருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை பிதுக்கி அந்த நாக்கில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டேஸ்ட் பண்ணேன். பயந்து பயந்து தான் டேஸ்ட் பண்ணினேன். ஆனால் நல்ல புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த சுவையோடு அந்த பழம் இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது தெரிஞ்சிச்சு, விஷத்தன்மை இல்லாத ஒரு பழம் மாதிரி தான் தெரியுது எனக்கு. நிறைய காய், நிறைய பழம் அப்படி இருந்துச்சு. சரி அப்படின்னா நான் இப்படி சூரியன் வந்துருச்சு, ஏன்னா காலையில் விடிய காலத்துலேயே போக முடியாது, நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் 9 மணி போல் தான் போய் அதை கட் பண்ணலான்னு நான் போனேன். அப்புறம் பார்த்தா அந்த சூரிய வெளிச்சத்தையே வந்து தடுக்குது, அந்த அளவுக்கு அந்த கொடி வந்து படர்ந்து இலை வந்து நெருக்கமாக இருந்து அடர்த்தியாக இருக்கிறதுனால அந்த சூரிய வெளிச்சம் உள்ளே புகுந்து வர முடியலை. அந்தளவுக்கு வந்து இந்த செடி வந்து திக்காக இருந்துச்சு. அப்போ பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. நம்ம வீட்டு சுவரில் தான் வளர்ந்து வந்திருக்கு, பார்க்க அழகாக இருக்குது. இருந்தாலும் பின்னாடி காலி இடம், நம்ம செடியை வந்து வளர விட்டுட்டால் நம்மளுக்கு பூச்சி இதுகளுக்கெலாம் வந்து பாதுகாப்பு கிடையாது நம்மளுக்கு அப்படின்னு தெரியுது. அதனால் இதை கட் பண்ணியே ஆகணும். அதே காலி இடம் இல்லாமல் இந்த செடியெல்லாம் நம்மளே வளர்த்துருந்தா கண்டிப்பாக ஒரு தனி அழகு தாங்க. அந்தளவுக்கு வந்து பார்க்க ரம்மியமாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த செடி வந்து இப்படி கொடியாக படர்ந்து இருந்ததை பார்த்துட்டு சரி, இருந்தாலும் நம்மளுக்கு பாம்பு பூச்சிக்கு வந்து இது ஆபத்தான செடி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இதை வந்து நம்ம ஓடு ஷீட்டு ஓடு போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த செடியை வந்து மண் இருந்துச்சுன்னா மண்ணிலே வளர்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ட்ரம்மு வாங்கிட்டு வந்துட்டு இந்த செடியை நட்டு வச்சு வளர்த்து மேலே அப்படியே கொடியை படர விட்டுட்டா வெயில் காலத்துக்கு நல்ல கூலிங்காக இருக்கும் போல், ஹீட்டு ரொம்ப இறங்காது. அந்தளவுக்கு கொஞ்சம் பாருங்கள், சூரிய வெளிச்சமே உள்ளே விடாமல் தடுக்குது பாருங்கள். அந்தளவுக்கு இந்த கொடி வந்து ரொம்ப அடர்த்தியாக படருது. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, மொட்டளக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க, இந்த செடி என்ன செடின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நீங்கள் வளங்க, வீட்டை அழகுப்படுத்தலாம். இந்த செடியை ஒன்று நான் வந்து வேரோட பறித்து நம்ம மொட்டை மாடியில் நல்ல பெரிய ட்ரம்மு வாங்கி வளர்க்க போகிறேன். ஏன்னா எங்களுக்கு கீழே வந்து மண் உள்ள இடம் இல்லை, அதனால் வளர்த்து என் மேலே ஒரு நாங்கள் ஷீட்டு ஓடு போட்டிருக்கோம், அதில் படர விட்டு வெயிலிருந்து பாதுகாத்து தப்பிக்கிறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.
கண்டிப்பா நீங்க வந்து காலி இடத்துல எல்லாம் நிறைய முளைச்சு படர்ந்துருக்கு. கண்டிப்பா நீங்க வீட்டில் வந்து இதை வந்து நட்டு உங்க வீட்டை வந்து நல்ல கொடியாட்ட நல்ல ஒரு கம்பி மாதிரி அதுல எல்லாம் படர விட்டு அழகுபடுத்தலாம். கண்டிப்பா இது வந்து குரோட்டன் செடி மாதிரி ஈஸியா மெயின்டெனன்ஸும் இருக்கும் போல, பழமும் பழுக்குது காய் காய்க்குது. அதனால கண்டிப்பா பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல இதை வளங்க. இது வந்து எங்களுக்கு இப்போ பின்னாடி காலியாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த செடி எல்லாத்தையுமே வெட்டி க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்திட்டேன். சுத்தப்படுத்தின பிறகு தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருந்துச்சு. இவ்வளோ நாளாக நம்ம பார்க்காம விட்டது நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப வருத்தப்பட்டேன். வருத்தப்பட்டதுக்கு பலனாக ஒரு மொட்டை மாடியில் ஒரு செடி வளர்க்குறதுக்கு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. இது வந்து அது நான் பார்க்க நல்ல செடியாக தான் இருக்குது. அதனால் கலந்து நீக்காக இந்த மொட்டை மாடியில் வந்து படர விட்டு நிழலும் கொடுக்கும், அதே சமயத்தில் பார்க்க அழகாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸு ரொம்ப தேவை இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த செடியை வந்து நட்டு பராமரிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.